திரிபுராவில் சிபிஎம் உடைய அலுவலகங்கள், முக்கிய தோழர்களுடைய வீடுகள் இவை சூறையாடப்படுகின்றனர். அதோடு கூட எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பார்த்த காமரூன் அவருடைய வீடும் கூட சூறையாடப்பட்டது. எங்களுடைய மாநில அலுவலகம் கூட சூறையாடப்பட்டது. எனக்கு முன்னால் பேசிய தோழர் முருகன் திருமுருகன் அவர் காந்தி கூறியது போல இது சித்தாந்தத்துக்கு எதிரான போராட்டம். வரலாற்று நெடுகளிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்று நெடுகளிலும் பாசிச சித்தாந்தங்கள் தோல்வியுற்றதுதான் வரலாறும். இன்றும் அவை தோல்வியுற்று கொண்டுதான் இருக்கிறது. அவை நிச்சயமாக தோல்வியுறும். இன்று அவர்களுக்கு எதிரான போராட்டம் இந்தியா முழுவதும் பல்வேறு முறையில் விடாப்பிடியான மிக எழுச்சிகரமான போராட்டங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. நேற்றும் கூட அவருடைய தோல்வி அங்கு அசாம் மாநிலத்திலே அவர்கள் குடியேறியவர்கள் என்ற பெயரில் சிறுபான்மை மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டது, வீடுகள் பறிக்கப்பட்டது. எதிர்த்து போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடல் மீது 3 பேருக்கு மேல் பலியானார்கள். அது 10 பேர் வரைக்கும் கூட நீளும் என்றும் மிக வேகமாக மிக கேவலமான முறையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி வெட்கப்பட்ட முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவர் நாட்கள் நிச்சயமாக தோல்வியடைவார்கள். தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியாக இந்த விஷயத்துக்கு எதிராக அனைத்து பாசிச எதிர்ப்பை மையமாக வைத்து இன்று தேர்தலும் கூட சந்தித்து இங்கு தமிழகத்தில் அவற்றை நுழைய விடாமல் தடுத்து நிற்கக்கூடியது போல இந்தியா முழுவதும் ஒரு பேரலை எழுப்பு கொண்டிருக்கிறது. உங்களுடைய மீண்டும் சொல்லிக்கொள்வது என்பதால் உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. வன்முறைகள், தீ வைப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் எதிர்கொள்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.